மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இதுவரை யாருமே பார்க்காத ஒரு அரசியலை நாம பார்க்க போறோங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவரை அரசியல்வாதிங்கனாலே போட்டி பொறாம எதிரியாக பார்க்குற மனப்பான்மை இதெல்லாம் மாறி ரஜினியும் கமலும் அரசியலுக்கு வந்தால் நட்பு ரீதியாக போகும் அப்படின்றத மக்கள் ரொம்பவும் எதிர்பார்க்குறாங்க கமல் ரஜினி இவர்களுடைய அரசியல் பாதை வேறு வேறாக இருந்தாலும் மக்களுக்கு நன்மை செய்யணுன்ற ஒரே குறிக்கோளோட இறங்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சு யாரும் முதல்வரானாலும் மக்களுக்கான நன்மையாக இது இருக்கும் என பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க இன்னும் இரண்டு நாட்களில் அரசியல் பயணத்தை தொடங்கும் கமலுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தேன் என்று ரஜினிகாந்த் தெரிவித்தார் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள ரஜினியின் வீட்டுக்கு சென்று அவரை திடீரென சந்தித்தார் கமலஹாசன் இன்னும் இரு நாட்களில் அரசியல் கட்சியை தொடங்கும் நிலையில் கமல் முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து வருவது குறிப்பிடத்தக்கது இன்று திடீரென பாய்ஸ் கார்டனுக்கு சென்று அங்கு ரஜினிகாந்தை சந்தித்த பின்னர் கமல் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ரஜினியுடன் நான் சந்தித்தது நட்பு ரீதியானது அரசியல் ரீதியானது அல்ல மதுரை பொதுக்கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தேன் அதற்கு வருவது குறித்து அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றார் இந்த சந்திப்புக்கு பிறகு ரஜினிகாந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் அரசியல் பயணம் தொடங்கும் கமலஹாசனுக்கு வாய்த்து தெரிவித்தேன் ஆண்டவனின் ஆசிர்வாதம் கமலுக்கு கிடைக்க வேண்டுகிறேன் சினிமாவிலே என்னுடைய வழி வேறு கமலஹாசனின் வழி வேறு அதே போல் அரசியலும் அப்படித்தான் இருக்கும் பணத்துக்காகவோ புகழுக்காகவோ கமல் அரசியலுக்கு வரவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் மக்களுக்கு நல்லது செய்வதுதான் முக்கியம் என்றார் ரஜினி வாசல் வரை வந்து கமலை வழி அனுப்பிய ரஜினி கமல் காரில் உட்கார்ந்ததும் கதவை மூடிவிட்டது குறிப்பிடத்தக்கது இச்செயல் நட்பு ரீதியான அரசியல் மாற்றங்களை தமிழகத்துக்கு கொண்டு வரும் என்பது குறிப்பிடத்தக்கது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க